MANIAMMAI Institute of Science and Technology, Tanjavur. BTech BEE with specialization in electric vehicles and energy engineering. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் வெஜ்னு நீங்க சொன்னீங்க. உலகத்துல வேற இடத்துலயும் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மல் அப்புறம் வெஜ். வெஜ் வந்து கொஞ்சம் லிமிட் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு. அதனால அது வந்து வெஜ். என்ன வேணா சாப்பிடுவேன்னா அது நான்வெஜ். அதான் மீனிங். பாலிடிக்ஸ் மாத்திரம் இல்லை, நம்மளோட ஐடென்டிட்டியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு தான் தோணும். குறைந்த வளத்துல இருந்து மீன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த மாலிக்யூலோட வாசனை வந்து உங்களுக்கு ஆஹா. இதே வந்து நீங்க வெஜிடேரியனா வளர்ந்தீங்கன்னா அந்த வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்து நாப்தம் அப்படின்னு தான் தோணும். ஸோ ரெண்டுமே தப்பு கிடையாது. ரெட் மீட்னா பீஃப் போர்க்கு மட்டன் சாப்பிட்றவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய கேன்சர் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் வந்து வெஸ்ட்லேருந்து பண்ண ரிசர்ச். ஸோ நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ சாப்பிட்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான்வெஜ்ங்கிறது அன்ஹெல்தி அப்படின்னு வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவை. அந்த ப்ரோட்டீன் வந்து நீங்கள் பால்லேருந்தும் வரலாம், முட்டையிலேருந்தும் வரலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபர். பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்கு அப்படிங்கிறாங்க, ஆனால் பருப்பில் அவ்வளோ ப்ரோட்டீனே கிடையாது. நீங்கள் பருப்பும் சாப்பிடணும், கொஞ்சம் தயிரும் சாப்பிடணும், பன்னீர் சாப்பிடணும், வெஜிடேரியனாக இருந்தால் இல்லை சோயா அது மாதிரி எதாவது சாப்பிடணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் வரும். இந்தியாவில் ஆக்சுவலி ப்ரோட்டீன் ஷார்ட்டேஜ் தான் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்றதில்ல. ஏழை மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும், பணக்காரவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். இதுதான் வந்து இந்தியாவோட ரியாலிட்டி சைக்கிள். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஃபுட் அண்ட் பாலிடிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாதுன்ற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய அரசியல்களும் இருக்குது. கரெக்ட். இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஊர் பேர் வச்சு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். கரெக்ட். ஆந்திரா, ஹைதராபாத், ஈரோடு. ஸோ ஆக்சுவலி இந்தியன் குசினாக தான் இருக்கும். நம்ம ஊர் சென்னையில் சமைக்கிறதா இருக்கும், பேர் மட்டும் அப்படி வச்சுருப்போம். அந்த மாதிரி என்ன ஸ்கேம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் சாப்பாடு? இந்த ஸ்கேம்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுற சமையலும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற சமையலும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்த் இந்தியன் போனிங், ஒரு டால் மக்கனி அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா அவன் வந்து 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரும். அதே வந்து நீங்கள் வீட்டில் பண்ணனா 10 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது வந்து 8 மணி நேரம் அதை சோக் பண்ண உளுத்த, கருப்பு உளுத்த சோக் பண்ணிட்டு அப்புறம் அது 1/2 மணி நேரம் அதை ப்ரெஷர் குக் பண்ணணும், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் பண்ணி ஆட் பண்ணணும். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். அது ஏற்கனவே சோக் பண்ணி குக் பண்ணி வச்சுருப்பாங்க, மசாலா ஏற்கனவே மிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹோட்டலில் நீங்கள் கிடைக்கிற ஐட்டம்லாம் வந்து நீங்கள் ஹோட்டலில் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுப்பான். வேறு மாதிரி அந்த வீட்டில் பண்ணுற மாதிரி டேஸ்ட்லாம் வராது. அது வந்து ரெண்டுமே வித்தியாசம். ஒன்று நல்லது, ஒன்று கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஹோட்டலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், உப்பு நிறைய அதிகமாக இருக்கும், சர்க்கரை அதிகமாக இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் பண்ணுவீங்க அண்ட் வேறு மாதிரி டிஷ்லாம் பண்ணுவீங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போது நம்ம சாப்பிட்ற 80% ஐட்டம், இப்போ சொல்லுங்கள் காய்கறின்னு எடுத்துக்காங்க, கேரட்டு, தக்காளி, இந்த பச்சை மிளகா, இது கோஸு, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, இது ஒன்றுமே இந்தியன் கிடையாது. ஒரு 100-150 வருஷம் முன்னாடி தான் வந்து இந்தியாவுக்கே வந்தது. இதெல்லாம் வந்து போர்ச்சுகீஸும் பிரிட்டிஷ்காரனும் கொண்டு வந்த காய்கறி. இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் வில்லேஜ்லாம் போனீங்கன்னா வந்து இங்கிலீஷ் காய்கறி அப்படிம்பாங்க, இந்த பீன்ஸு, கோஸ், இதெல்லாம் கிடையாது முன்னாடி. இங்கே வந்து இந்த சேப்பக்கிழங்கு, இந்த கோவக்காய், இந்த மாதிரி இந்த இங்கே நேட்டிவாக இருக்கிற வெஜிடபிள் இதுதான். இந்த பெரிய வெங்காயம் கூட கிடையாது, சின்ன வெங்காயம் தான் லோக்கல். ஸோ இதனால வந்து சாப்பாடுங்கிறது வந்து எவ்ரி 50 கிலோமீட்டர் வந்து மாறிட்டே இருக்கும். எவ்ரி வீட்டில் பிரியாணி வேறு மாதிரி இருக்கும், சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த பேர் கொடுக்கறது மார்க்கெட்டிங்லாம் வந்து சும்மா ஒரு உங்களோட ஓகே நான் ஒரு இடத்துக்கு போய் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அங்கே போய் எனக்கு ஒரு பேர் தான் தவிர வந்து அது செட்டிநாட்லேயே வந்து ஒரு 100 வகைகள் செட்டிநாடு ஃபுட் இருக்கும். ஸோ அதனால் இது ஸ்கேம்னு இல்லை, இது வந்து ஒரு ஃபுடுங்கிறது நம்ம வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. பாலிடிக்ஸ் மாத்திரம் இல்லை, நம்மளோட ஐடென்டிட்டியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்னு தான் தோணும். இப்போ வந்து நீங்கள் ஸோ இப்போ ஃபுட்டில் வந்து ஒரு ட்ரை மீத்தா இல்லை மீன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, ரைட், ஒரு மாலிக்யூல் இருக்குது, மூலக்கூறு. அது வந்து நீங்கள் வீட்டில் வந்து பிறந்த வளத்துலேருந்து மீன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த மாலிக்யூலோட வாசனை வந்து உங்களுக்கு ஆஹா, வீட்டோட கிச்சன் வாசனை அப்படின்னு தோணும். இதே வந்து நீங்க வெஜிடேரியனா வளர்ந்தீங்கன்னா அந்த வந்து ஃபிஷ் மார்க்கெட் ஒரு நாப்தம் அப்படின்னு தான் தோணும். இது வந்து ரெண்டு, ஸோ ரெண்டுமே தப்பு கிடையாது. எப்படின்னா வந்து நீங்க எப்படி க்ரோ பண்ணி என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலதான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட், அது ரெஸ்டாரண்ட், இது இப்படி பண்றாங்க, அது அப்படி பண்றாங்க, இதெல்லாம் வந்து உங்களுடைய அவனோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் தான். அதனால வந்து எல்லாமே நீங்க எது என்ஜாய் பண்றீங்களோ சாப்பிடுங்க. அண்ட் ஒரு பெரிய டிபேட் ஒன்று இருக்கும், வெஜ் வெர்சஸ் நான்வெஜ், எது வந்து ஹெல்த்தி அப்படின்றது ஒரு பெரிய போராட்டமே இருக்கும். சி, இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்ச்சர் அண்ட் பாலிடிக்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் வந்து ஒரு எப்படின்னா இந்தியாவில் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்கு வந்து
நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்தியாவில் வந்து அது வந்து ஒரு ஒரு காஸ்ட் கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸும் உண்டு. சில பேர் தான் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, அவங்க வந்து அவங்க தான் வந்து சுப்பீரியர், அவங்களுக்கு தான் நிறைய. ஸோ ரொம்ப நாளாக அவங்களுக்கு தான் நிறைய ப்ரிவிலேஜ் ஒரு ஸ்டாண்டர்டாகவும் இருக்கு. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்கவங்க நான் இப்போ வெஜ்ஜாக மாறிட்டேன் அப்படிலாம். ஸோ அதனால் அந்த கல்ச்சரலி அப்படி ஒரு இது இருக்கு. அதனால் இப்போ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்று யோசிச்சு பாருங்க, நான்வெஜ்னு நீங்கள் சொன்னீங்க, உலகத்தில் வேறு இடத்துலையும் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுட் அவ்வளோ நார்மல், அப்புறம் வெஜ். வெஜ் வந்து கொஞ்சம் லிமிட், கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு, அதனால அது வந்து வெஜ். என்னவனா சாப்பிடுவேன்னா அது நான்வெஜ், அதான் மீனிங். ஸோ அது நம்ம தான் வந்து நான்வெஜ், வெஜ் தான் வந்து சுப்பீரியர், நான்வெஜ் அப்படி தட் லாங்குவேஜ்லேயே வந்து நம்ம சைவம் அசைவம் அப்படி சொல்றோம். அதனால வந்து நம்ம நெகட்டிவ் டேர்ம் யூஸ் பண்ணி மெஜாரிட்டி சாப்பிட்றது. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 98% வந்து அசைவம், 2% சைவம். நார்த் இந்தியாவில் வந்து 30% சைவம், 70% அசைவம். பட் ஆனால் சைவம் சாப்பிட்றவங்கலாம் வந்து யூஸ்வலி வந்து நிறைய ஒரு 2-3000 வருஷமாக வந்து நிறைய பணம் இருக்கிறவங்க, ப்ரிவிலேஜ் இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருக்காங்க நிறைய, அவங்க தான் நிறைய இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ அதனால வந்து எல்லாம் நீ வெளியில் பார்த்தீங்கன்னா ஓ இந்தியன்ஸ்லாம் வெஜிடேரியன் அப்படின்னு யோசிப்பாங்க, ஆனால் தப்பு. ஸோ இது வந்து ஒரு பாலிடிக்ஸ், இது வந்து மெஜாரிட்டி வந்து ஆக்சுவலி அசைவம் சாப்பிட்றவங்க. செகண்ட் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்றவங்களும் வந்து இந்தியன் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ஒரு ஏதாவது டிஷ் ஆர்டர் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு சிக்கன் பீஸ் இருக்கும், சைடில் ஏதாவது ஒரு ஒரு பொட்டேட்டோ அது மாதிரி ஏதாவது கொடுப்போம். நம்ம ஊரில் ரைஸ் இவ்வளோ இருக்கும், சிக்கன் பீஸ் வந்து இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். நம்ம வந்து அனிமல் ப்ரோட்டீன் வந்து அவ்வளோ சாப்பிட்றது கிடையாது, ஏன்னா அது விலை ஜாஸ்தி, ரைட், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். மட்டன்னா வந்து ஸ்பெஷல் லொக்கேஷனில் தான் பண்ண முடியும், டெய்லிலாம் பண்ண முடியாது. அங்கே அவங்க போர்க் பீஃப் மட்டன் சிக்கன்லாம் டெய்லி 3 வேளை வந்து அவங்க மீட் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து டிராபிக்கல் கிளைமேட்ல அவ்வளோ சாப்பிட முடியாது, அவங்க கோல்டு கிளைமேட்ல அது ஒன்று தான் சாப்பிட முடியும், அங்கே வந்து காய்கறிகள் கிடையாது ஹிஸ்ட்ரியில், ரைட். ஸோ அதனால வந்து இந்தியாவில் அசைவம் சாப்பிட்றவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் வெஜிடேரியன் மாதிரி தான், நிறைய வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் அப்பப்போ வந்து அசைவம் சாப்பிட்றாங்க. இது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரிசர்ச் பண்ணினதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய மீட், ரெட் மீட், ரெட் மீட்னா பீஃப் போர்க்கு மட்டன் சாப்பிட்றவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய கேன்சர் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் வந்து வெஸ்ட்லேருந்து பண்ண ரிசர்ச். ஸோ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ சாப்பிட்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓகே, அவங்க 10 நம்மளோட 10 முகம் நிறைய சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு பிரியாணி இல்லைனா ஒரு ஒரு ஃப்ரைட் சிக்கன் வந்து அது வந்து அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. இந்தியாவில் ஆக்சுவலி ப்ரோட்டீன் ஷார்ட்டேஜ் தான் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்றதில்ல, என்ன யோசிக்கிறாங்க பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்கு அப்படிங்கிறாங்க, ஆனால் பருப்பில் அவ்வளோ ப்ரோட்டீனே கிடையாது. நீங்கள் பருப்பும் சாப்பிட்ணும், கொஞ்சம் தயிரும் சாப்பிட்ணும், பன்னீர் சாப்பிட்ணும், வெஜிடேரியனாக இருந்தால் நான் சோயா அது மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் வரும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் ஷார்ட்டேஜ் இந்தியாவில். அதனால் இது வந்து இந்த என்டையர் இஷ்யூ வந்து எப்படின்னா வந்து நான்வெஜ்ங்கிறது அன்ஹெல்தி அப்படின்னு வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவை. அந்த ப்ரோட்டீன் வந்து நீங்கள் பால்லேருந்தும் வரலாம், முட்டையிலேருந்தும் வரலாம், அது இந்த பன்னீர்லேருந்தும் வரலாம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபர். சிக்கன் ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரெட் மீட் வந்து ஜென்ரலாக கம்மியாக தான் சாப்பிட்ணும், இந்தியாவில் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்தியா எக்கனாமிக் க்ரோத் ஆக ஆக இப்போ வந்து நம்ம நிறைய மீட் சாப்பிட்றோம், ஏன்னா இப்போ வந்து பைசா நிறைய பேர்கிட்ட காசு இருக்குது, அதனால் மீட் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் தவிர, இதை வந்து நம்ம வெஸ்ட்டில் சொல்கிற மாதிரி மீட் எல்லாமே கெட்டது அந்த மாதிரி பொசிஷன்லாம் இந்தியாவில் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏழை மக்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டு அது ப்ராப்ளம். பணக்காரவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும், இதுதான் வந்து இந்தியாவோட PERIYAR Maniamma Institute of Science and Technology Thanjavur BTech BE with specialization in electric vehicles and energy engineering. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.